வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இப்போ நம்ம ரவீந்திரநாத் தாகூர் எழுதின கீதாஞ்சலியில் 13வது பாட்டை பார்க்கலாம் வாங்க. அவர் பாட்டை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, த சாங் தட் ஐ கேம் டு சிங் ரிமெயின்ஸ் அன்சாங் டு திஸ் டே. அதாவது நான் பாட வந்த பாடலை நான் இன்றைக்கு வரைக்கும் பாடலை. இங்கே அவர் என்ன ஆக்சுவலாக சொல்ல வர்றாருனா, ஒரு ஒருத்தங்களுக்கும் அவங்க வாழ்க்கை வந்து வாழ வந்ததுக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை தான் அவர் இங்கே சாங்குன்னு சொல்கிறாரு. இங்கே அவர் என்ன சொல்கிறாருனா, நான் பிறந்ததோட காரணமே உன்னை அடையணுன்றது தான். உன்னை வந்து நான் சேர்ந்துடணும், எனக்கு வந்து இன்னொரு பிறவி வேண்டாம், உன்னோடைய நான் இனிமேலுக்கு இருக்கணும்னு. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பிறந்ததுக்கான காரணமே அதை, அந்த காரணத்தை அவர் பாட்டுன்றாரு. அதை நான் இன்றைக்கு வரைக்கும் பாடலை. அதாவது இன்றைக்கு வரைக்கும் நான் பிறந்ததான காரணத்தை நான் வந்து சேர்ந்து அடையலை. ஐ ஹாவ் ஸ்பெண்ட் மை டேஸ் இன் ஸ்ட்ரிங்கிங் அண்ட் இன் அன்ஸ்ட்ரிங்கிங் மை இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இப்போ ஒரு பாட்டு பாடுறோன்னா அதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு வாத்தியம் வச்சுப்போம். அப்போ அந்த வாத்தியத்தை வந்து நம்ம பாடத்துக்கு முன்னாடி தயார் நிலையில் வைக்கணும். அப்போது அது கம்பி வாத்தியமாக இருந்தால் நம்ம அது என்ன பண்ணுவோன்னா, அந்த கம்பிங்களெல்லாம் முடுக்குவோம் இல்லையா. அதுதான் இங்கே சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு பாட்டு பாடணும்னா அதை நம்ம தயார் நிலையில் வைக்கணும். ஆனால் நான் தயார் நிலையிலேயே வைக்கல, நான் அந்த கம்பியை வந்து மாற்றேன் கயிற்றேன் மாற்றேன் கயிற்றேன். அதாவது நான் பிறந்ததோட காரணம் உன்னை அடையணும்னு, அதுக்கு நான் என்னை தயார்படுத்துகிறேன், திருப்பி தயாராகவும் போயிடுறேன், திரும்பி தயார்படுத்துகிறேன், திரும்பி பின்வாங்கி போயிடுறேன். இப்படியே தான் நான் என்னோடய நாளை வந்து தள்ளிக்கிட்டே இருக்கேனே தவிர, நான் பிறந்ததோட முக்கியமான காரணத்தை நான் வந்து இன்னும் செய்யலை, இன்னும் அடையலை. அதாவது நான் என்ன பாடணும்னு நினச்சேனோ அதை நான் இன்னும் பாடலை. த டைம் ஹேஸ் நாட் கம் ட்ரூ. உண்மையான நேரம் இன்னும் எனக்கு வரலை. அந்த உண்மையான நேரம் வந்திருந்தால் நான் உங்ககிட்ட வந்திருப்பேன். த வேர்ட்ஸ் ஹாவ் நாட் பீன் ரைட்லி செட். கரெக்டான வார்த்தை, சரியான வார்த்தைகளையும் எனக்கு அமையலை. எதை சொன்னால் நான் உன்னை வந்து அடைய முடியுன்றது எனக்கு இன்னும் வந்து அந்த வார்த்தை எனக்கு கிடைக்கல. ஒன்லி தேர் இஸ் த ஆகனி ஆஃப் விஷிங் இன் மை ஹார்ட். ஆனால் என்னுடைய மனசில் மட்டும் அந்த வலி இருக்குது. என்னோடய தேவை என்னன்னு எனக்கு தெரியுது. அது தெரிஞ்சதுனால அதை அடைய முடியலையே, அது வேணுமேன்ற வேதனை என் மனசில் இருக்குது. The blossom has not opened. இப்போ வந்து பூ இன்னும் மலரலை. பூ மலர்ந்தாதான் வாசம் வெளி வரும். இன்னும் அது மொட்டாகவே இருக்குது. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் வந்து நான் மலரலை, நான் இன்னும் வந்து அந்த நிலைமையை அடையலை. நீ வந்து என்னை ஏற்றுக்கிற அளவுக்கு அந்த நிலைமையை நான் அடையலை. இப்போ ஒரு பூவை வந்து நம்ம வந்து இறைவனுக்கு மாலையாக தொடுக்க போகிறோன்னா அந்த பூ வந்து தயார் நிலையில் இருக்கணும் இல்லையா. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்னும் அந்த அளவுக்கு நான் வந்து தயாராகலை. ஒன்லி த விண்ட் இஸ் சாங் பை. ஆனால் என்னால் வந்து காற்று என்னை தாண்டி போகிறத உணர முடியுது. அந்த காற்று கூட சை பண்ணுதுன்னா ஏங்குது. ஏன்னா ஒரு பூ மலர்ந்திருந்தால் அந்த காற்று வீசும் போது அந்த மனம் வந்து அந்த காற்றுலோடு கலந்து அது பரவும். ஆனால் வந்து மலராத போது அந்த முட்டை தாண்டி அந்த காற்று போகும்போது அந்த பூவோட வாசத்தை அது வந்து நுகர்ந்து எடுத்துன்னு போக முடியாது. அதனால் இங்கே என்ன சொல்கிறேன்னா, காற்று கூட என்னை தாண்டி தான் போகுது, போகும்போது அது பெருமூச்சோடு தான் போகுது. ஐ ஹாவ் நாட் சீன் ஹிஸ் ஃபேஸ் நாட் ஹாவ் ஐ லிசன் டு ஹிஸ் வாய்ஸ். நான் இன்னமும் அவரோட முகத்தையும் பார்க்கல, அவர் குரலையும் கேட்கல. ஒன்லி ஐ ஹாவ் ஹர்ட் ஹிஸ் ஜென்ரல் ஃபுட் ஸ்டெப்ஸ் ஃப்ரம் த ரோடு பிஃபோர் மை ஹவுஸ். ஆனால் அவர் என் கிட்டக்க இருக்காருன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா அவருடைய பாத அடிகளை நடக்கிற சத்தத்தை என்னால் வந்து கேட்க முடியுது. என் வீட்டுக்கிட்டேயே, என் வீட்டுக்கு எதிர்க்க இருக்க தெருவிலே தான் அவர் நடந்துட்டுருக்காரு. எனக்கு ரொம்ப கிட்ட இருக்காரு, ஆனால் அவர் முகத்தையும் நான் பார்க்கல, அவர் குரலையும் நான் அதற்கு கேட்கல. த லிவ் லாங் டே ஹேஸ் பாஸ் இன் ஸ்ப்ரெட்டிங் எ சீட் ஆன் த ஃப்ளோ. நான் இத்தனை நாளும் வாழ்ந்ததில் அவர் வந்த உடனே அவர் அமர வைக்கிறதுக்காக நான் வந்து அவருக்கான இருக்கையே என் வீட்டில் தயார் பண்ணிட்டேன், தரையில் விரிச்சிட்டேன். But the lamp has not been lit. ஆனால் என் வீடு வந்து இருளில் இருக்குது, இன்னும் விளக்கு ஏற்றலை. And I cannot ask him into my house. இங்கே அவர் ஹவுஸ்ன்னு சொல்கிறது அவருடைய மனசு தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் வந்து நான் இன்னும் அந்த அளவுக்கு வந்து தன்மை அடையலை. என்னோடய மனசில் இன்னும் அந்த வெளிச்சம் முழுசாக வரலை.
அந்த வெளிச்சம் வரும்போது தான் இறைவனை நான் எனக்குள்ளே கூப்பிட முடியும். அதனால் நான் எல்லாம் தயாராக இருக்கேன், தயார் பண்ணி வச்சிட்டேன். ஆனால் இன்னும் நான் அந்த நிலைமையை அடையலை. அந்த விளக்கு எரியும் போது இறைவன் வந்து என்கிட்ட வந்துடுவார். ஐ லைவ் இன் த ஹோப் ஆஃப் மீட்டிங் வித் ஹிம், பட் திஸ் மீட்டிங் இஸ் நாட் யட். ஆனால் நான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கேன். ஏன் வாழ்ந்துட்டுருக்கேன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் கண்டிப்பாக அவரை பார்ப்பேன் அப்படின்னு, அவரை நான் சந்திப்பேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் அந்த சந்திப்பு இன்றைக்கு வரைக்கும் நடக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாட்டை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.